செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உனக்கு நன்றி சொல்ல போதாது, உனக்கு நன்றி சொல்ல போதாது. நீ செய்த நன்மைகள் எத்தனையோ எத்தனையோ கணக்கில் அடங்காண்டவரே, கணக்கில் அடங்காண்டவரே, கணக்கில் அடங்காண்டா. ஓ ஹல்லேலூயா, உனக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம். எல்லா எதிர்வல்லமைகளும் ஆண்டவரே, நீர் நிரமலமாக்கி போட்டு எல்லாவற்றையும் உடைத்து அப்பா தடைகளை முறித்து வாசல்களை திறந்து ஆண்டவரே அவை மறுபடியும் சபையாய் ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும், நீர் கிருபை பாராட்டும், நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர், நீ நல்லவர் ஆண்டவர். நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் வானாதி மனங்களுக்குள்ள தேவன், நீர் கத்தாதி கத்து மன்னாதி மன்னன். எல்லா துதிகளும் மகிமும் மக்கே செலுத்துவோம், எல்லா மாற்றும் புண்ணியம் எடுத்துக் கொள்ளும், எல்லாம் பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் மகிமும் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் உபதேசம் செய்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில், இந்த செய்தியின் மூலியமாய், ஆராதனையின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படியாய் நீங்களும் உங்களுடைய இல்லங்களிலே ஒன்று கூடி குடும்பமாய் தேவனை ஆராதிப்பீர்கள், தேவனை தூதி ஸ்தோத்தரிப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மோடு சேர்ந்தேன் அப்படியா இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை ஆராதிக்க, துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. தொடர்ந்து தெய்வ செய்தி கடந்து செல்வோம். தெய்வ செய்தியை கொடுக்க நம் மத்தியில் இருக்கிற ஜெபராஜ் அவர்களை கைகளை தட்டி நம்ம வரவேற்போமாக. ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளியேற்பட்ட நாமத்தினாலே அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சபை மக்களுக்கு கர்த்தருடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2020 ஏப்ரல் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கிற சூழ்நிலையில் உலகம் முழுதும் தத்தளிப்பு பாத்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கங்கே உலகம் கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு, ஓ வீட்டை விட்டு வெளியேறாதபடிக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கொண்டிருக்கிற இந்த உலகம் அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடக்கி வைத்து ஆளக்கூடிய ஒரு சக்தியாய் இந்த கொரோனா பாதிப்பு தாக்கம் எல்லோரையும் பாதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்த வைப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஆம். பிரியமானவர்களே, தேவன் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பார். ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்துக்கு போக முடியலையே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை வீட்டிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற உங்களை நிச்சயம் விடுவிப்பார். ஆமென். உங்க குடும்பத்தை விடுவிப்பார் என்று நான் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பிரியமானவளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்றார், வாதியின் கூடாரத்தை அணுகாது, கொல்ல நேரிடல் யாருக்கு? அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வாதையும் பொல்லாப்பம் வீட்டை நெருங்க.
ஆக நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக ஏறக்குறைய உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் வல்லரசு பணம் படைத்த நாடுகள், செல்வாக்கு படைத்த நாடுகள் பல ஞானம் இருந்தாலும் இப்பொழுது ஞானம் ஒன்றும் பயன்பெறாமல் இருக்கிறது, அந்த பணம் உபயோகப்படாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, பட்டமும் பதவியும் ஒன்றுமில்லை, எல்லாம் கீழே இறங்கிவிட்டது. பிரியமானவர்களே, ஆக நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை உரைப்படாமல் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த நாளுக்காக ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னே வைக்கலாம் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த மலேசிய தேசத்திலே இப்பொழுது சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது, இந்த 14 தேதிக்குள்ள தயவு செய்து யாரும் வெளியே வர வேண்டாம், வீட்டிலே தனித்திருங்கள் என்று ஒரு செய்தியை நான் காலையிலே நான் நியூஸ்ல நான் பார்த்தேன். ஒருவேளை அவங்க சொல்வது மற்றவர்களுக்கு தவறா தெரிந்தாலும், ஒருவேளை சொன்னது சரியான ஆள் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் அவர் சொன்ன விதத்துல ஒரு நன்மை இருக்கிறது நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், தயவு செய்து வீட்டுக்கிட்ட வெளியேற வேண்டாம், இந்த கொரோனாவுடைய தாக்கம் மிக தீவிரமாய் இந்த நாட்களிலே பரவி கொண்டிருக்கிறபடினாலே அந்த தாக்கம் முடிவதற்கு நாம் தங்களை மறைத்துக் கொள்வது மிக அவசியம் என்று சொல்லி பிரிமானங்களே அந்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்பாக அந்த நபர் சொன்னதாக நாம் பார்த்தோம். இதை நான் வேதத்துல கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையாக நான் இப்போது சொல்லுறேன், நான் நேற்று இரவே இந்த இன்றைக்கு செய்திக்காக நான் செவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், உபாகம் புத்தகம் எடுத்துக்கொள்ளவும், அதில் ஒரு வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன சம்பவத்தை உங்களுக்கு முன்னே வைக்க நான் விரும்புகிறேன். உபாகம் புத்தகம் 33 அதிகாரம் 27-28 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். உபாகமும் 33 அதிகாரம் வசனம் 27-28, அங்கே அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமும், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழிவில் அழித்து போடு என்று கட்டிடுவார். 28 வசனம் விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார், யாக்கோபின் ஊற்று தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும், அவனுடைய வானமும் பூமியும் பனி பெய்யும். ஆமென் சொல்லுவோமா? இந்த வசனத்தை ஆவியாளர் நேற்று எனக்கு நினைப்பூட்டினார். இதிலே இஸ்ரவேல் குறித்து அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாய் எகிப்திலே 400 வருஷம் அடிமையா இருந்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். நாம் வாசித்திருக்கிறோம், சபையிலே எத்தனையோ ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய பாஸ்டர்மார் அதை போதித்திருப்பார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம், ஏறக்குறைய 430 வருஷம் அங்கே உபத்திரப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவனுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலிருந்து எட்டியது நான் கடந்த வாரத்தில் நான் பேசுகிறேன். உண்மையாகவே அவர்களை தேவன் வெளியே கொண்டு வந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் மனாந்தர வாழ்க்கையை கடந்து இப்போ எங்க போய் சேர போகிறார்கள்? கானான் தேசத்திலே. ஆமென் சொல்லுவோம். ஆம் பிரியமான, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உண்மையாய் பார்த்து கொண்டிருக்க நான் விசுவாசிக்கிறேன். கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை பிரவேசிக்கும் வழியா? கானான் தேசத்துக்குள்ளே வந்துவிட்டார்கள், என்ட்ரன்ஸ். அப்பொழுதுதான் கடைசியாய் மோசே கேட்ட ஆண்டு சொன்னதாக இங்க வாசிக்கிறோம். என்ன அவர் சொல்றார்? அநாதி தேவன் தான் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயன்று உனக்கு ஆதாரம். அவர் என்ன செய்ய போறார்? அவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை துரத்தி கோடு என்று கட்டையிட போகிறார். மாத்திரமல்ல, ஏன் தெரியுமா? நீ அந்த தேசத்திலே சுகமாய் தனித்து வாசம் பண்ண போகிற. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அப்படியே போய்கொண்டிருப்போமோ? ஒருவேளை அரசாங்கம் சொல்லலாம், இந்த தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது போகட்டும், அது தீவிரமாய் பரவுகிறது இந்த வியாதி இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை இந்த வியாதியை துரத்துவார்.
கட்டிடுவா. ஏன் தெரியுமா? நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியா, நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியா, உன் குடும்பத்தில் நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பட்டணத்தில் நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியா, உன் தேசத்தில் நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியா, இன ஜன பந்தங்கள் மத்தியிலே சமுதாயத்திலே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படியா, என் அப்பன் இயேசு அவர் ஆணையிடுகிறார். தேசம் கலங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்களும் சபையாரே நீங்களும் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு முன் நின்று இந்த மாசத்திலே உன் சத்துருக்களை துரத்துவா, உன் வியாதிகளை துரத்துவா, உன் பிரச்சனைகளை துரத்துவா, கட்டளையிடுவா. மாத்திரமல்ல, நீ சுகமாய் தனித்திருக்க போகிறா. எந்த ஆபத்து இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம, எந்த சலசலப்பு இல்லாம, எந்த ஒரு வேதனை இல்லாம, துன்பம் இல்லாம நீ தனித்திருக்க போகிறா. அரசாங்கம் தனித்திருக்க சொல்றார்கள். காரணம் என்ன? உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, வெளியே செல்ல வேண்டாம், வெளியே சுற்ற வேண்டாம், உன் குடும்பத்திலே தனித்திருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது, அரசாங்க சட்டத்தை கேட்பீரனானால் நிச்சயமா நான் சொல்லுவேன், உன் குடும்பத்துக்கு ஒருவேளை பாதுகாப்பு உண்டாகலாம், தேசத்துக்கு ஒருவேளை பாதுகாப்பு உண்டாகலாம். ஏன்னா நம்ம தேசத்துக்கு போடுகிற சட்டத்தை நம்ம கீழ்படிந்தே ஆகணும். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனித்து வாசம் பண்ணுவாய். தனித்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லி, இஸ்ரவே அவன் தனித்து வாசம் பண்ணுவான். ஏன் என்று சொன்னால், நீ போக போகிற இடம் கானான் தேசம். அந்த கானான் தேசத்திலே ஏழு விதமான ஜாதி இருக்கிறார்கள், 30 மேற்பட்ட ராஜாக்கள் இருக்கிறார்கள். அங்க பல விதமான அந்த ஜாதி மத்தியிலே உன்னை அங்கே 10 ஒன்னா அவனை வைக்க மாட்டேன். ஹலோ, தனித்து வாசம் பண்ணுவா என்று சொன்ன 10 ஒன்ன நான் அவனை வைக்க மாட்டேன். பழமை சொல்வார்கள், கும்பலுடன் போய் கும்பல் அந்த கூட்டத்தில் வைக்க மாட்டாரு, உன்னை தனியே வைப்பாரு. எல்லோரும் பார்க்கும் பொழுது உன்னை கும்பலா கூட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. ஒரு நபர் கூட்டத்தில் பார்த்தா அவங்களுக்கு மதிப்பு இல்லை. ஆனா அந்த நபரை தனியே ஒரு நபர் பார்க்கிறான்னு சொன்னா அதுதான் மதிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தர ஜாதிகள் மத்தியிலே, பிரச்சனை மத்தி நான் உன்னை வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் விலக்கி உன்னை தனியே வீடு இருக்கும்படியா. உதாரணத்தை நான் சொல்ல முடியும். காரணம், இப்ப ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு புள்ள எல்லாமே இருப்பாங்க, ஒரே பில்டிங் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இந்த மலேசிய தேசத்துல நிறைய பார்க்க, நிறைய கட்டிடங்கள் வானளவு கட்டிடங்கள் கட்டி வச்சிருக்காங்க, எல்லாரையும் ஒரே தீ போட்டு. ஆனா உங்களுக்குன்னு தனியா, தனியா இங்க அப்படி ஒரு வீடு நான் பார்ப்பது அரிதா இருக்கு, பார்க்க முடியல. உங்களுக்கு ஒரு டபுள் ஸ்டோரி வீடு, 4 புறமும் எந்த வீடே இல்ல, தனியா பார்க்கிங் வைத்து இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அடேங்கப்பா, தனி வீடுப்பா, எந்த வீட்டோட அட்டாச் இல்ல, தனி வீடு. உலகத்த சொல்றாங்க, என் வழி தனி வழி அப்படின்றாங்க. ஏன்னா நான் ஒட்டி இருக்க மாட்டேன். இன்னொரு சொல்றாங்க, ஒரு டயலாக் தப்ப நினைச்சுக்க வேண்டாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பண்ணி தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா வரும் அப்படின்னு எங்க தமிழ்நாட்டுல சொல்லுற ஆட்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட ஒரு கூட்டத்துல வைக்க அவர் விரும்பல, ஒரு கூட்டத்தோட கூடவா இருக்க அவர் விரும்பல. உங்களை தனியா தான், ஒரு சிங்கம் போல உங்களை வாழ இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவங்களே, சிங்கம் போல அவன் தைரியமா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது.
காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் தருவான். இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், புறஜாதின்னு சொல்லுகிறார், உலகத்தான் சொல்றார். சரி, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல போக பிரவேசிக்க போற, அங்க போயிட்டு அங்க ஏழு ஜாதி மத்தியில, அங்க 30 ராஜாக்கள் மத்தியில உன்னை அங்கள வைக்க மாட்டேன், நான் அவங்களை துரத்தி உன்னை ஃப்ரீ பண்ணிட்டு உன்னை அங்க அழகாக வைப்பேன். ஆமே சொல்லுவோமா? அட சொன்னார், நீ நட்டாத தோட்டத்தையும் தோண்டாத துறவையும் கட்டாத வீட்டையும் உனக்கு நான் தருவேன். நீ தோட மாட்ட, நீ கட்ட மாட்ட, நீ நடமாட்ட, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நான் உனக்கு அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமை சொல், எனக்கு அருமையான கத்திரிப்பு. ஆகினால உனக்கு வேலையை வைக்க மாட்டாரு. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் இந்த 2020 ஏப்ரல் மாதத்தில் கலங்கி கொண்டிருக்கிற நீ, பிசினஸ் இல்ல, வருமானம் இல்ல, ஓ எந்த தேவையும் நமக்கு சந்திக்கப்படல என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம், குழம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாய் தனித்திருக்கிறவரா, நீ சுகமாய் தனித்துக் கொண்டிருக்க போற, நீ சுகமாய் வாழ போற. இஸ்ரவேலை பார்த்து சொன்ன, இஸ்ரவேலே நீ சுகமாய் தனித்து வாசவர். இஸ்ரவேலை பார்த்து இந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் சொல்வதற்கு காரணம் என்ன? நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கத்தோடைய பிள்ளைகளே, நீங்க வீட்டிலே இப்ப தனித்து இருக்கிறீர்கள், வீட்டிலே வாசம் பண்றீங்க. இஸ்ரவேலை பார்த்து சொல்வதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு என்ன செய்தார் என்பதுதான் நமக்கு காட்டுகிறேன். சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாம் புத்தகம் 32 அதிகாரம், ஆதியாம் 32, அதிலே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்தை, சொந்த குடும்பத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு உடல் அவன் மாமா வீட்டுக்கு போய்விட்டார். போகும்போது அவர் பேச்சுலரா போறாரு. அங்க போயிட்டு ஒரு 20 வருஷ காலம் அங்க வாழ்கிறார். அந்த 20 வருஷ காலத்துல அவருக்கு மனைவிமார்கள், பிள்ளைகள், ஏறக்குறைய 12 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும், மற்ற உடன் வேலைக்கால் ஆடு மாடு எல்லா பொருட்களோடு சகோதரித்து இப்போ அந்த தேசத்தை விட்டு தான் சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறார். இந்த செய்தியை யார் கேள்விப்படுகிறது? தான் சொந்த சகோதரன் ஏசா கேள்விப்படுகிறார். கவனிக்க வேண்டும், கேள்விப்படுகிறார். இந்த ஏசா என்ன செய்கிறார்? ஓ யாக்கோபு வருகிறானா என்று சொல்லி, ஏன் யாக்கோபு என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டான். அவன் மீண்டும் வரும்பொழுது அவனை நிச்சயமாய் சகடிப்பேன் என்கிற எத்தனத்தோடு இருந்தான். இப்போ இந்த யாக்கோபு வரும்பொழுது 20 வருஷம் கழிச்சு வரும்போது இப்போ வரும் கேள்விப்பட்டவுடனே அண்ணங்கரனாக ஏசா சொல்லுகிறான், வரியா வாயா, உன் மரணம் என் கையில தான். சொன்ன உடனே யாக்கோபு பயந்து விட்டான். ஓ நாம் நம்ம ஊர்ல போயிட்டு சுகமா தனித்து வாசம் பண்ண முடியாது, என்னுடைய சகோதரர் என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க, நான் 20 வருஷ காலமாய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஆஸ்தியை அழிக்கும்படியாய் அவன் காத்திருக்கிறான். நான் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற வேலையில் நெருங்கிட்டான், நெருங்கிட்டான். பிரியமானவர்களே, சம்பவம் என்ன நடந்தது? நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 22 நான் வாசிக்கிறேன். ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிமார்களையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆட்டின் துறை கடந்தான். 23 விதமாய் சொல்ல அவர்களை சேர்த்து அக்கறை பண்ணி தனக்கு உண்டானவையெல்லாம் அக்கறைப்படுத்தினான். அவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்தான். ஒரு ஆத்தை கடந்தாயிற்று. தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவிமார்களை, தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும், எல்லாம் பொருள் அவங்க கையில் கொடுத்து நீ அக்கறைப்பவன். அவனை சேப்பா அண்ணன் வச்சுட்டு
இந்த யாக்கோபு என்ன செய்தான் என்பதுதான் சொல்லுகிறேன். ஏன் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதுதான் இப்ப நான் பேச போறேன். இந்த யாக்கோபு என்ன செய்தார், என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துது. இந்த யாக்கோபு பிந்தி எல்லாரும் அக்கறைப்படுத்த அந்த ராத்திரியிலே பிந்தி அவன் தனித்திருந்தா அப்படின்னு சொல்லுவாமா? தனித்திருந்தான். பிரியமானவங்களே, எதை குறிக்கிறது? அவர் என்ன செய்தான்? இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? இங்க இருக்க யாருக்கும் ஒண்ணு பேசாதீங்க, கிட்ட போகாதீங்க, கடைக்கு போனா கூட 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வேணும், காடியில போனா கூட ஃப்ரண்ட்ல உட்காராதீங்க பின்னால உட்காருங்க, இப்படி எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தனித்து தனித்து போராட வேண்டிய சூழ்நிலை இப்போது காலகட்டத்தில். இதே சூழ்நிலையே நாம் செய்ய வேண்டிய காரணமா? நாமும் தனித்திருக்கிற வேலையிலே நாம் அவரோடு கூட போராடுகிற ஒரு அனுபவம் இருக்கமானா? இதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இதான் நேற்று என்னோட பேசினது. இப்போ நீ தனித்து, நானும் தனித்துதான் இருக்கிற இந்த மலேசிய தேசத்திலே. அருமையான, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை விட்டு நான் தனித்திருக்கிறேன், ஆனா எங்களோடு கூட அருமையான பாஸ் ஐயா கூட தன் மனைவி பிள்ளைகளாம் விட்டு தனித்து அவனுக்கு கூட தனித்திருக்கிறேன். இப்படிதான் ஜெபத்தை நாங்கள் தனித்திருக்கிறோம். உண்மையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரை பார்த்து எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. தனிமை, இந்த தனிமையில தான் நம்ம என்ன செய்யணும், கத்தரோடு போராடணும். காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமானா, உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானா, நீ சகோதரத்தை வைத்திருக்க ஆஸ்தி அந்தஸ்து பாதுகாக்கப்பட வேண்டுமானா, நீ கத்தரோடு இந்த நாளிலே தனித்து போராட வேண்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கத்தரின் பிள்ளைகளே, கத்தரோடு நீ தனித்து போராட வேண்டும். இந்த யாக்கோபு அதுதான் செய்தார். அவன் தேவனோடு போராடினான். இதை அவன் என்ன செய்தான், என்ன போராட்டம் அப்படின்னா, என்ன போராட்டம், சண்டை போட்டானா? இல்ல இல்லை. ஓசியா 12:3-4 விதமாய் சொல்லுகிறது. அவர் என்ன அங்க செய்தார்? ஓசியா 12 இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க காட்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியா 12:3-4 அதுல 4 வசனம் இதமாய் சொல்லுவது, அவன் தூதரோடு கூட போராடி மேற்கொண்டான். தூதரோடு கூட போராடி மேற்கொண்டான், என்ன போராடினா, என்ன மேற்கொண்டான்? அங்க கீழே அழகாய இங்கே உபதியா விளக்குகிறார். என்ன? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். என்ன பண்ணுகிறார்? இந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியம், உன் குடும்பத்துக்காக தேசத்திலே ஒரு பெரிய அழிவு, தேசத்திலே பெரிய ஒரு அழிவு, வெளியே நடமாட முடியவில்லை. இந்த நேரத்தில் ஜாலியா வீட்டுக்குள்ளே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாயோ, அது சுகமல்ல. ஆனா இந்த யாக்கோபு என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சத்ரு எதிர்த்து நிற்கிறார் அழிக்கும்படியா. இந்த யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்தில் போய் தனித்திருக்கிறார், அழுது மன்றாடுகிறார், தேவனே என் குடும்பத்துக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் உடமைகளுக்கு இறங்கும், என் பட்டணத்துக்கு இறங்கும், என் தேசத்துக்கு இறங்கும் என்று அழுது மன்றாடினார். இதை பார்த்தார், சொன்னாரு, உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. என் பேர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படா? இஸ்ரவேல் என்னப்படும். ஏனெனில் நீ யார்கிட்ட போராடி மேற்கொண்டா? தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வதித்தார்? இஸ்ரவேல் ஆசீர்வதித்தார். அந்த இஸ்ரவேலை பார்த்தா சொல்றாரு, நீ தேவனோடு போராடி தனித்து போராடி மேற்கொண்டாய், அழுது கெஞ்சி மன்றாடி உன் ஜெபித்தார், அதனுடைய பிரதிபலன்
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்ன ஆசீர்வாதம், நீ போக போகிற தேசத்திலே உன் சத்ருக்களை துரத்தி, உனக்கு முன்னு துரத்தி உன்னை தேசத்திலே சுகமாய் வாசம் பண்ண போகிறேன். ஆமே. எஸ், நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் சுகமாய் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் குடும்பம் சுகமாய் வாழ வேண்டியவனா நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் பட்டணத்திலே நாம் சுகமா இருக்க வேண்டுமானா நம்ம செய்ய வேண்டிய காரியம், தனித்திருக்க வேண்டுமானா, எந்த டிஸ்டர்ப் இல்லாம தனித்திருக்க வேண்டுமானா, எந்த தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டுமானா, கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமானா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு இந்த நாட்களிலே தனித்து போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேண்டும். ஏதோ கடமைக்கு வந்தோம், நிறைய குடும்பத்துல பார்த்தேன் தாய் தகப்பனுடைய ஒரு டார்ச், அதாவது அவங்களுடைய கூப்பிடுனால வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. அதுவல்ல, அல்லது ஏதோ கடமைக்கு வந்துட்டோம், நாமளும் கிறிஸ்தவரா இருக்கிறோம், ஆலயத்துக்கு தான் போய் ஆகணும் என்றதுக்கு அல்ல, அல்லது வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் அல்ல, போராட வேண்டும், தேவனோடு தனித்து போராட வேண்டும், உங்களுக்கு கிடைத்த நாட்களை வீணடிக்க வேண்டாம். இன்றைக்கு இப்ப இத்தாலியிலே இங்க கிடைத்த நாள் ஓ நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 14 நாட்கள் சுத்தோ சுத்துன்னு சுத்தினார்கள், தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க நேரத்தை அதிகரித்தார்கள். ராப்பகலா நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அதனுடைய பலன் என்ன? அரசாங்கம் தனித்திருக்கும்படியாய் அல்லவா அந்த 14 நாட்கள் ஒதுக்கியது. அந்த 14 நாட்கள் இவங்க விடுமுறை தினமாய் என்ஜாய் பண்ணுற ஒரு டேவா மாத்திட்டாங்க. வாழ்க்கையே தத்தளிப்பு. ஒரு பழமை சொல்லுவோம், வாழ்க்கை ஜாலி ஜாலி என்று காலியாய் போயிடுச்சு. அப்படி சம்பவத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் தனித்திருக்கிறார், இன்னும் 7 நாட்கள் அரசாங்கம் சகிக்கிறாங்க, இந்த 7 நாட்கள் நாம் தனித்திருக்கிற ஒரு வேளை கர்த்தரோடு போராடுவோம், செபிப்போம், மன்றாடுவோம், குடும்பத்தோடு நாம் செபிக்கலாம், தனித்திருக்கலாம், அழலாம், நல்லா சாப்பிட்டு வீட்டிலே நாம் கிடப்போமானால் பிரியமானவர்களே, தேசத்திலே நாம் அமைதியை பார்க்க முடியாது. இன்னும் தனிமை 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 நம்மை வாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும், சுகமாய் வாசம் பண்ண முடியாது. ஆக கிடைத்த அந்த நாட்களில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவங்களே, எனக்கு அருமையானவங்களே, உங்களுக்கு நான் செபிக்க போகிறேன். யாக்கோபு என்கிற மனுஷன் கர்த்தரோடு தன் குடும்பத்துக்காக தன்னுடைய சகல ஆஸ்திக்காக தனக்காக அவன் தேவனோடு தனித்திருந்து போராடினபடினாலே செபித்து அழுது மண்டாடினபடினாலே அவனை பார்த்து சொன்னாரு, நீ தனித்து வாசம் பண்ணுவாய் என்று சொல்லி இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கானான் தேசத்தின் நடுவே வைத்தார். எந்த டிஸ்டர்பும் இல்லைங்க, கஷ்டம் இல்லை, நிச்சயமே அவர்களை அப்படியே செய்வார். இந்த சூழ்நிலை மாறும், இந்த மாதத்தில் மாறும், அடுத்த மாதத்தில் எல்லாம் சகஜ நிலைக்கு வந்துவிடும் என்பதை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்வோம். எப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது மன்றாடி தனித்து வாசம் பண்ண விரும்பும் செய்வோமா? செய்வோம், செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பில் தந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன். இப்போது கூட அந்த வீட்டுக்குள்ள வல்லமை இறங்க பார்த்தா உண்மையாய் அந்தவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன். இந்த நாட்டிற்கு பார்த்துட்டோம் என்று சொல்லி அல்ல, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நாளைக்கு பார்த்தாலும், நாளை மறுநாள் பார்த்தாலும், எப்பொழுது பார்த்தாலும் அன்றைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தன்னை அர்ப்பணிக்கும்படியா, தன்னை ஒப்பு கொடுக்கும்படியா, இந்த வல்லமை இப்போது இறங்கும்படியா சொல்லிக்கிறேன். குடும்பத்தில மாற்றத்தை உண்டாக்குங்க. ஆண்டவரே தனியா இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைய அன்றைய புலம்பல் சஞ்சலங்கள் மாறும்படியா, சந்தோஷமாய் மாறும்படியா, துக்க நாட்கள் முடியும்படியா, ஆண்டவரே நான் உம்மோடு தனித்திருக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, சபை மக்களை ஆசீர்வதி, சபை ஊழியரே ஆண்டவரே அவரிடமாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன்.
அடியேன் ஒப்புடுகிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்திலே இருக்கிற இந்த கொரோனா முற்றிலுமாய் ஒழிந்து போவதாக, அமைதி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரே நிம்மதி பொறுமூச்சியோடு நாங்கள் வீட்டிலே வாசம் பண்ண, ஆண்டவர் தேசத்திலே வாசம் பண்ண எங்களை கிருபை செய்கிறார். அப்படியே உலக தேசத்தை ஒப்புடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இத்தாலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்பெயினுக்காக ஜெபிக்கிறோம், ஜெர்மனுக்காக ஜெபிக்கிறோம், அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், மற்ற எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகம் பலன் உண்டாவதாக, உம்மை பார்த்து நாங்கள் பற்றி மன்றாடுகிறோம். இந்த தனிமையிலே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் சொன்ன பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல பரம் வரவாதம், ஆமென்.